Hello friends, welcome to Madura Samayal. இன்னைக்கு நம்மளுடைய மதுரா சமையல்ல கேரளாவோட ஃபேமஸான ஒரு ரெசிபி பத்தி தான் பார்க்க போறோம். கிளி பரோட்டா எப்படி செய்யறோம்னு தான் பார்க்க போறோம். கிளி பரோட்டால சிக்கன் கிரேவி வச்சு நம்ம வீட்லயே டக்கன் பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் எடுத்து வச்சிருக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் உளுந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரவும் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லயே இருக்கட்டும். ஒரு பச்சை மிளகாவை ரெண்டை கீறி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் கலர்ல வரணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு வதங்கினா போதும். கண்ணாடி பதம் சொல்லுவாங்கள அந்த மாதிரி. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அந்த பச்சை வாடை போற வரையே வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ ஒரு தக்காளியை இந்த மாதிரி நீள வகையில கட் பண்ணியிருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நார்மல் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் வந்து கல்லுப்பு தான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. மசாலா வந்து அடி பிடிச்சிடும். லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பச்சை வடை நல்லா போனதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் 300 கிராம் அளவுக்கு சிக்கன் போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி மஞ்சள்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணியிருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க இந்த மாதிரி நல்லா கொதிஞ்சு வருது. இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கோழி வந்து நல்லா வெந்து வரணும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இப்போ பாருங்க நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. சிக்கனையும் நல்லா கட் பண்ணி பாருங்க. நல்லாவே வெந்து வந்துருச்சு. நல்லா திக்காக வந்துருச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மெதுவாக கீழே கிளறி விட்டுக்கோங்க. சிக்கன் கிரேவி ரெடி. இப்போ ஒரு தவாவை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். தோசை தவா எடுத்துருக்குறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தோசை தவாவை இந்த மாதிரி மேலே இலையை போட்டு வாழை இலையை ரெண்டு பக்கமும் லைட்டாக வாட்டி எடுத்துக்கோங்க. இலசான இலைன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி இலையை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய இலையும் எடுத்து நான் தோசை தவா மேலே போட்டிருக்கிறேன். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ நம்ம மொதல் வாட்டின இலையை சிறுசாக கட் பண்ணிவிட்டு நடுவில் வச்சுருக்கிறேன். இது மேலே நம்ம பரோட்டா எடுத்து வச்சுக்கலாம். பரோட்டா ஹோட்டலில் வாங்கினது தான். அது மேலே இப்போ நம்ம சிக்கன் கிரேவி ரெடி பண்ணதை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு சிக்கன் கிரேவி வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சிக்கன் குழம்பு கூட சேர்த்துக்கலாம். ஸோ மேலேயும் இன்னொரு பரோட்டா வச்சுட்டு இதே மாதிரியே ரிப்பீட் பண்ண வேண்டியது தான். சிக்கன் பீசஸோடு வச்சு கிரேவியை மேலே எடுத்து வைங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்து ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். அவ்வளவு தான். இப்போ 4 முனையையும் இந்த மாதிரி லைட்டாக ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு நூல் இல்லைன்னா சின்ன கயிறு ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பன் பண்ணி விட்டுக்கோங்க. முடிச்ச மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இங்கே பாருங்க
முடிச்சு மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம முடிச்சு போட்டு வச்சிருக்கிற அந்த இலையை தூக்கி வச்சிருங்க. லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. இப்போ பாருங்க, நான் மெதுவா திருப்பி விட்டுக்கிறேன். நல்லா ब्राउन கலர்ல வந்திருக்கு பாருங்க. இது திருப்பணும்னு அவசியம் இல்ல, வேணும்னா திருப்பிக்கோங்க. திருப்பி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துறலாம். இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன். சூப்பரா வந்திருக்கு. நல்ல பரோட்டா வந்து நம்ம கிரேவி சிக்கன் கிரேவில மேல ஊத்துனனால ரொம்பவே சாஃப்ட்டா ஊறி வந்திருக்கு. இது பாருங்க, டெக்ஸ்சர் பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம சிக்கன் கிரேவி வச்சு பண்ணியிருக்கோம். சோ நீங்க சிக்கன் குழம்பு வச்சும் இதே ரெசிபி ட்ரை பண்ணலாம். இப்போ நான் லைட்டா பிச்சு காட்டுறேன். ரொம்பவே சூடா இருந்துச்சு. நல்ல அவ்ளோ சாஃப்ட்டா வெந்து வந்திருந்துச்சு. சிக்கன் பீஸும் பாருங்க, நல்ல சாஃப்ட்டா வெந்திருந்துச்சு. கண்டிப்பா இந்த ரெசிபியை உங்க வீட்டு குட்டீஸ்க்கு ட்ரை பண்ணி கொடுங்க. கேரளாவோட ரொம்பவே ஃபேமஸான சிக்கன் கிளி பரோட்டா ரெடி. டிஃப்ரெண்டான ரெசிபியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.